ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம யூனிட் செட்டப் பற்றி பார்த்துருந்தோம். எப்படி ஃபீட்டு குறையிறது, தென் எப்படி எம்எம் குறையிறது, தென் எப்படி மில்லிமீட்டரில் வரைகிறது, தென் மீட்டரில் வரைகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம வால் பற்றினா கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். வாலில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். லாஸ்ட்டுக்கு முந்தின வீடியோவில் வாலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம் வால் பற்றி. ஓகேவா? ஓகே, நான் வாலில் எப்பவும் போல் வால் போய் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு 4 or 5 வால்ஸ் நான் எடுத்து சும்மா ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன். ஒவ்வொன்றுக்கும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்காண்டி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நேம்லேயும் ஒவ்வொரு வால் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவ்வளோதான். ஒரு 3 வால்ஸ் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அதை ரியலிஸ்டிக் வச்சு கொஞ்சம் கலராக பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கனாலே தெரியும், ஒவ்வொரு வால்லையும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வாலில் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் இருக்குது, அண்ட் தென் மேலே ஒரு காங்கிரீட் மாதிரி அப்ளை பண்ணிக்காங்க. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா பிரிக் மட்டும் இருக்குது. இந்த வாலில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்குது. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு காங்கிரீட் மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரிக் நார்மலாகவே ஒரு நம்ம ஒரு பில்டிங் நார்மலாகவே ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து 9 இன்ச் வால் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 9 இன்ச் வால் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 9 இன்ச் வால் இங்கே டேரெக்டாக 9 இன்ச்சுன்னு இருக்காது. ஸோ 8 இன்ச் வால் தான் இருக்கும். ஓகேவா? ஜென்ரிக் 8 இன்ச், ஜென்ரிக் ஃபில்டு, ஜென்ரிக் 8 இன்ச் மேஷினரி, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நான் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் போடுறேன் அப்படின்னா ஒரு சின்ன வால் 4.5 இன்ச் வால் எடுப்போம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இங்கேருந்து ஜென்ரிக் 4 இன்ச் வால், 5 இன்ச் வால், 6 இன்ச் வால்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு 9 இன்ச் வால் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கான நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஜென்ரிக் 8 இன்ச் வால்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஜென்ரிக் 8 இன்ச் வால்னு எடுத்துகிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஒரு ரெக்டாங்குலராக ஒரு வால் ட்ரா பண்ணிக்கிறேன். இதே இப்போ 3D வைப்போம். நான் இந்த வால் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ண வால் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இதில் மெட்டீரியல் எதுவுமே இல்லை, ஒரு சாலிட் பிளாக் மாதிரி இருக்குது. ஓகேவா? நான் இந்த வாலில் தான் இப்போது நான் பிரிக் கொண்டு வரப்போகிறேன். ஸோ ரெண்டு சைடும் பிளாஸ்டிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வால் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த இருக்கா எடிட் டைப், இந்த எடிட் டைப்புக்குள்ளே போங்க. இந்த எடிட் டைப்புக்குள்ளே போனீங்கன்னா இப்படி நமக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஓப்பன் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் மறுபடியும் எடிட்குள்ளே போங்க. ஸோ எடிட்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சர் கேட்டகரி 8 இன்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. இங்கே 8 இன்ச் இருக்கனால தான் இங்கே நமக்கு ஜென்ரிக் 8 இன்ச்சுங்க நேமில் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் டேரெக்டாக அதை 9 இன்ச்சுங்க சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம். பட் நம்ம நார்மலாக அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். சென்டரில் பிரிக் வைப்பாங்க. சென்டரில் வந்து பிரிக் வச்சுட்டு அவுட்டரில் பிளாஸ்டிங், இன்னரில் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க, அப்படி தானே? ஸோ அந்த பிளாஸ்டிங் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பிளாஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு லேயர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அந்த லேயர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு 0.0 இன்ச்சுக்கு வந்து ஒரு லேயர் அப்ளை ஆகும். இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கோர் பவுண்டரிக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்புன்னு கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும். ஸோ ஒரு அதாவது அவுட்டர் வாலுக்கு நம்ம பிளாஸ்டிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்னர் வாலுக்கு பிளாஸ்டிங் வேணும். ஸோ மறுபடியும் நான் அந்த 3 லேயர் ஒரு கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட்னு கொடுக்குறேன். இப்போ மேலே அதே மாதிரி வந்திருக்கா. ஸோ இதை இந்த கோர் பவுண்டரிக்கு கீழே கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டாமா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பிரிக் வைக்க போகிறோம். ஸோ இந்த கோர் பவுண்டரிக்கு மேலே ஒரு லேயர், இந்த இடத்துல நம்ம பிளாஸ்டிங் அப்ளை பண்ண போகிறோம். கோர் பவுண்டரி கீழே இன்னொரு லேயர். ஓகேவா? இது இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அந்த வால். ஓகேவா? இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது டாப் வியூ, ஃப்ளோர் பிளான் வியூ. ஃப்ளோர் பிளான் வியூனா டாப் வியூ. எனக்கு செக்ஷன் வியூவில் தெரியணும். இப்படி இருந்துச்சுன்னா இது இப்போதைக்கு நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த பைக் கேட்டகரி மெட்டீரியலில் பைக் கேட்டகரி இருக்கா, இதில் போய்ட்டு இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மெட்டீரியல் ப்ரௌசர் அப்படின்ட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் மெட்டீரியல், இதுதான் ரிவீட்டோட மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்கும் இருக்கும். ஹெட்டிங் கீழே ஒவ்வொரு மெட்டீரியல். ஸோ சிராமிக்ஸ், சிராமிக்ஸில் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. காங்கிரீட், காங்கிரீட்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வருது. ஃபேப்ரிக், ஃபேப்ரிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ இந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு வரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது, சென்டரில் 8 இன்ச்சுக்கு நம்ம பிரிக் தான் தேவை, அப்படி தானே? ஸோ பிரிக்னா என்ன நேமில் வரும், மேசன்ரி அப்படிங்கிற கான்செப்டில் வரும். ஓகேவா? ஸோ மேசன்ரியில் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரிக்ஸ்லேயே நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் தெளிவாக பார்க்குறாருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. பிரிக்லேயே நமக்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணிக்க போகிறேன்னா, பிரிக் காமன் அப்படிங்கிற ஒரு நேமில் நார்மல் பிரிக் அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இதே பண்ண ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா வராது. இந்த இது என்ன பண்ணணும்னா, அந்த ஏரோ வச்சுட்டு மேலே கொண்டு போகணும், இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அப்ளே ஓகேன்னு கொடுங்க. ஓகே, இந்த இடத்துல என்னாச்சு, ஸ்ட்ரக்சர் 1 பிரிக் காமன் வந்துருச்சா. ஓகே, இப்போ இந்த இடத்துல பிளாஸ்டிங் அப்ளை பண்ணணும்.
ஸோ இந்த இதை பிடிச்சிட்டு மறுபடியும் நமக்கு அந்த மெட்டீரியல் டைப் வருது. இந்த இடத்துல பிளாஸ்டர் அப்படின்னு கொடுங்க. இங்கே நமக்கு என்ன வேணும், பிளாஸ்டர் வேணும். ஸோ அந்த ஆரோ மார்க் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்துடும், தென் அப்ளை ஓகேன்னு கொடுங்க. அதே மாதிரி இங்கே வெளியில் நமக்கு பிளாஸ்டரிங் வேணுமா, ஸோ பிளாஸ்டரிங் மறுபடியும் போய்ட்டு மெட்டீரியலில் பிளாஸ்டர் தென் பிளாஸ்டர். ஆல்ரெடி நம்ம மேலே இருக்கனால ரீப்ளேஸ் கேட்குது, எஸ் ரீப்ளேஸ் கொடுத்துக்கலாம், அப்ளை ஓகே. தென் இங்கேயும் பிளாஸ்டர் வந்துருச்சு, இங்கேயும் பிளாஸ்டர் வந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது, சென்டரில் காம், சென்டரில் பிரிக் காமன், மேலே பிளாஸ்டர், இந்த சைட் பிளாஸ்டர். பட் இங்கே பார்த்தா இங்கே நமக்கு எந்த இதுவுமே தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன திக்னஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல 8 இன்ச்சுன்னு இருக்குது, இந்த இடத்துல ஒரு 0.5 இன்ச் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ 0.5 இன்ச்சும் இந்த சைட் 0.5 இன்ச்சும் ஆட் பண்ணால் 1 இன்ச், இங்கே 0.5 இன்ச், இங்கே 0.5 இன்ச் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 1 இன்ச், 1 இன்ச் ப்ளஸ் 8 இன்ச், 9 இன்ச்சாக கன்வெர்ட் ஆகிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இந்த இடத்துல லேயர் பாருங்க, அப்போலாம் வெறும் ஒரு சிங்கிள் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த சைடில் நம்ம லேயர் வந்துருச்சு, இந்த சைடு லேயர் வந்துருச்சா. ஸோ ஓகே, இப்போ வந்து இன்னொரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஃபினிஷிங் சொல்லணும் ஓகேவா. ஸோ ஃபினிஷ் டூ ஃபினிஷ் ஒன், ஏன்னா இதோட நம்ம முடிச்சிக்க போகிறோம்ல வாழை. ஸோ பிளாஸ்டிங்கோட முடிய போகுது, அதனால ஃபினிஷ் ஒன் ஃபினிஷ் ஒன் கொடுத்துருக்கோம். 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருந்துச்சு, வெறும் ஸ்ட்ரக்சர் ஒன்று 8 இன்ச் மட்டும் இருந்துச்சு, அது என்ன பண்ணோம், பிரிக் காமன் அப்படின்னு மாற்றணும். தென் என்ன பண்ணோம், ஒரு இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதை அப்னு கொடுத்தோம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கொடுத்ததில் மறுபடி கீழேயும் அந்த மாதிரி ரெண்டு லேயர் அப்ளை பண்ணோம், ஃபினிஷ் ஒன் ஃபினிஷ் ஒன் நேம் வச்சுக்கிறோம். பிளாஸ்டரிங் பிளாஸ்டரிங் வச்சுட்டு கண்டிப்பாக திக்னஸ் கொடுத்தா தான் வரும் ஓகேவா. தென் இப்போ என்ன பண்ணிக்கப்போனா, ஓகே அண்ட் அப்ளை ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண வாழ போய் பார்க்கலாம். இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்று தெரியும், அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ரொம்ப கிரே கலர் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ஒயிட் கலரில் இருக்கா. ஸோ இது இன்னும் தெளிவாக பார்க்குறாருந்தா இந்த வால் பிக் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரியேட், இந்த க்ரியேட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் பிரிக் வந்துடுச்சு, பிளாஸ்டிங் இருக்குது, பிளாஸ்டிங் இருக்குது ஓகேவா. இப்போ நம்ம வால் ஆட்டோமேட்டிக்காக 9 இன்ச்சாக சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேவா, தெளிவாக புரியுதா. இன்னும் நல்லா பார்க்குறாருந்தா இந்த வால் பிக் பண்ணுறேன், க்ரியேட் பார்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள், பிரிக் இருக்குது, ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிக் இருக்குது, இந்த சைட் பிளாஸ்டிங் அண்ட் இந்த சைட் பிளாஸ்டிங் இருக்குது, அந்த சைட் பிளாஸ்டிங் இருக்குது ஓகேவா. ஒரு ஒரு வாலை எப்படி 9 இன்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியுதா. ஓகே, வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு புரியலைன்னா சொல்லுங்கள், மறுபடியும் சொல்கிறேன் ஓகேவா.